வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாரிகுமார். இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் மிலிட்டரி கம்பாரிசன் தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். இஸ்ரேல் வர்சஸ் ஈரான், இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் போர் மூலம் அபாயம் இப்போ பெருசாக மாறி நிற்குதுல்ல, இந்த நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கம்பாரிசனாக தான் இந்த கம்பாரிசன் இருக்குங்க. ஏன்னா போர்னு வந்துட்டால் அந்த நாட்டோட மிலிட்டரி ஒட்டுமொத்தமாக உள்ள களமிறங்கியாகணும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ரெண்டு நாடுகளும் முறைச்சிக்கிட்டு இருக்குது. ரெண்டு நாடுகளுக்கு ஆதரவாக எல்லா நாடுகளும் நாங்கள் போர்க்களத்தில் வரப்போகிறோம் இருக்க சொல்லலை, ஒரு நாடு கூட சொல்லலை. ஸோ தனித்து நின்று இந்த ரெண்டு நாடுகளும் போர் புரியுன்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா வரக்கூடாது போர்ன்ற விஷயத்திலும் இந்த உலகத்துக்கு ஒருவேளை வருது அப்படின்னா ரெண்டு தரப்பில் எந்த தரப்புக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், இதை பேஸ் பண்ண தான் இந்த கான்டென்ட் முழுக்க முழுக்கவே. இதில் இஸ்ரேலோட மிலிட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்ரி இஸ்ரேலோட மிலிட்ரி தான். இதே ஈரான் மிலிட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தி லார்ஜஸ்ட் மிலிட்ரி. ஒரு ஒப்பிட்டு சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லிடுற சம்மரியை அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப தெளிவாக பெருசாக பார்ப்போம். இந்த 8 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ஒட்டுமொத்தமாக, அதாவது மேன் பவர், ஏர் பவர், லேண்ட் பவர், நேவல் பவர், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஃபினான்ஷியல்ஸு, லாஜிஸ்டிக்ஸு, ஜியோக்ரஃபி. இதில் பெரும்பாலும் டாமினண்ட்டாக இருக்கிறது ஈரான் தான். இது அந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் ரிசர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம், ஈரானோட கை தான் ஓங்கியிருக்கு. தனித்தனியாக சொல்கிற மக்களை உங்களுக்கு இப்போது மேன் பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரான் தான் டாமினன்ட்டு, பிகாஸ் பாப்புலேஷன் இஸ்ரேலை விட ஈரானில் ரொம்ப அதிகம். அடுத்து ஏர் பவர், விமானப்படை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இஸ்ரேல் அடிக்க முடியாது, டாப்பில் இருக்காங்க. விமானப்படை ஸ்ட்ரென்த்தில் இஸ்ரேல் மேலே இருக்காங்க. லேண்ட் பவர் எடுத்துக்கிட்டால் ஈரான் தான். நேவல் பவரில் ஈரான் தான். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேயும் ஈரான் அடிச்சிக்க முடியாது. ஃபினான்ஷியல் வைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஈரான் தான் டாப்பில் இருக்குது. லாஜிஸ்டிக்ஸ்லேயும் ஈரான் தான். கடைசியாக ஜியோக்ராஃபி மட்டும் இஸ்ரேல் தரப்பு கை ஓங்கியிருக்கு. ஆக்சுவலாக ஜியோக்ரஃபின்றது எந்த ஒரு போர் சூழல்லையும் மிக முக்கியமான ஒன்று, வெற்றியை முடிவு பண்ணுற ஒரு விஷயம். அதனால தான் ஈரானோட கை என்னதான் ஓங்கியிருந்தாலும் ஜியோக்ரஃபியில் இஸ்ரேல் ஸ்டபனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை மிலிட்ரி சார்ந்து இருக்க தான் செய்யுது. அந்த சம்மரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஈரானோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 88.6 மில்லியன் மக்கள். இதே இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா 9.56 மில்லியன் தான், 10 மில்லியன், அதாவது 1 கோடி பேர் கூட கிடையாதுங்க இஸ்ரேலில். ஈரானில் ஜிடிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா 413 பில்லியன் டாலர்ஸ். இதுவே இஸ்ரேலில் 539 பில்லியன் டாலர்ஸ். சின்ன நாடு பட் ஜிடிபியில் டாமினன்ட்டு. மிலிட்ரி பட்ஜெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரான் 10 பில்லியன் டாலர்ஸுங்க. இதுவே இஸ்ரேல் இவங்களோட 2.5 மடங்கு அதிகம், 24.4 பில்லியன் டாலர்ஸ். ஏன்ப்பா ஒரு போர்னா சோல்ஜர்ஸை பற்றியோ அங்கே இருக்க வெப்பன்ஸை பற்றியும் பேசணும். இதெல்லாம் எங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தான் பேஸ்மெண்ட்டு. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து போருக்கான எல்லா விஷயமும் ஆயத்தமாகும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் நீங்கள் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த கம்பாரிசன். முதல்ல ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆர்மினா வேறு, மிலிட்ரினா வேறு. அதாவது மிலிட்ரி அப்படின்றது எல்லா படைகளும் இருக்குல்ல, விமானப்படை, காலாட்படை, கப்பற்படை எல்லாத்தையும் சேர்த்தது பேர் தான் நாம் மிலிட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஆர்மி அப்படின்றதான் ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்ஃபேண்ட்ரி பேஸ் பண்ணி சொல்கிறோம் பாருங்க. இவ்வளோதான் அங்கே வித்தியாசம், புரியுதா? ஸோ இதில் தான் மிலிட்ரின்ற டேர்மை யூஸ் பண்ணுறோம். முதல்ல விமானப்படை இருக்குல்ல, இதோட பலத்தை பார்த்துருவோம். ஈரானோட கை எந்த அளவுக்கு ஓங்கியிருக்கு, இஸ்ரேல் கை எந்த அளவுக்கு ஓங்கியிருக்கு, எவ்வளோ விமான ஹெலிகாப்டர்ஸ் ஈரான் வசம் இருக்குது, இஸ்ரேல் வசம் இருக்குது, இந்த முழு தொகுப்பை இப்போ பாருங்கள். ஈரான் வசம் இருக்க ஒட்டுமொத்த விமானங்களோட எண்ணிக்கை 555. இதுவே இஸ்ரேல் கிட்ட பார்த்தீங்கன்னா 612 இருக்குது. ஈரான் கிட்ட இருக்க ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 186. இதுவே இஸ்ரேல் கிட்ட 241 இருக்குது. டெடிக்கேட்டட் அட்டாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரான் வசம் 23, இதுவே இஸ்ரேல் வசம் 39. டிரான்ஸ்போர்ட்ஸ் ரகத்திலான விமானங்கள் எண்ணிக்கை ஈரான் வசம் 86, ஆனால் இஸ்ரேல் வசம் வெறும் 12 தான். ட்ரெயினர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரான் வசம் 102, இதுவே இஸ்ரேல் வசம் 155. ஸ்பெஷல் மிஷனுக்கான விமானங்கள் எடுத்துக்கிட்டா ஈரான் வசம் 10, இதுவே இஸ்ரேல் வசம் 23. ஏரியல் டேங்கர்ஸில் பார்த்தீங்கன்னா ஈரான் வசம் 7 இருக்குது, இதுவே இஸ்ரேல் வசம் அப்படியே டபுளாக இருக்குங்க. அதாவது 14 ஏரியல் டேங்கர்ஸ் இருக்குது. ஈரான் கிட்ட ஒட்டு மொத்தமாக 129 ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது, இதுவே இஸ்ரேல் வசம் 146 இருக்குது. ஈரான் கிட்ட இருக்க அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் எண்ணிக்கை 13, இஸ்ரேல் வசம் 48 இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது காலாட்படை பலம். அதாவது விமானத்தில் போயும் தாக்க மாட்டாங்க, கப்பலில் போயும் தாக்க மாட்டாங்க, தர வழியாக போய் தாக்கம் பார்த்தீங்களா பெரும்பாலும் இந்த தாக்குதலாம் நடக்கும். இன்ஃபேண்ட்ரின்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த பலத்தை பார்த்துருவோம். ஒட்டுமொத்த டேங்க் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட 1996 இருக்குது, இதுவே இஸ்ரேல் வசம் 1370 தான் இருக்குது. ஆமர்டு வெஹிக்கிள்ஸோட எண்ணிக்கை ஈரான் வசம் 65765,
இதுவே இஸ்ரேல் வசம் 43,407 ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் இருக்கு. செல்ஃப் ப்ரப்பல்டு ஆர்டிலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் கிட்ட 580, இஸ்ரேல் கிட்ட 650 இருக்கு. டவுடு ஆர்டிலரி ஈரான் கிட்ட 2,050 இருக்குங்க. இதுவே இஸ்ரேல் கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 300 தான். மொபைல் ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் கிட்ட 775 இருக்கு. இது இஸ்ரேல் கிட்ட வெறும் 150 மட்டும்தான் இருக்கு. மூணாவது பார்க்க போற பலம் கடற்படை பலம். ஈரான் வசம் இருக்க ஃபிளீட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 101ங்க. இதுவே இஸ்ரேல் கிட்ட 67 தான். அண்ட் இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸும் சரி ஹெலோ கேரியர்ஸும் சரி இதில் ஒன்று கூட கிடையாது. சப்மரின்ஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் எண்ணிக்கை ஈரான் கிட்ட 19, இதுவே இஸ்ரேல் கிட்ட வெறும் 5 மட்டும்தான். அதுவும் இந்தியன் ஓஷனில் நினைவு எடுத்திருக்காங்களே அந்த சப்மரின்ஸ். இதெல்லாம் டெஸ்ட்ராயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் கிட்டேயே ஒன்றும் இல்லை, இஸ்ரேல் கிட்டேயே ஒன்றும் இல்லை. ஃப்ரிகேட்ஸோட எண்ணிக்கை ஈரான் கிட்ட 7 இருக்கு, பட் இஸ்ரேல் கிட்ட ஒன்று கூட கிடையாது. கார்வெட்ஸோட எண்ணிக்கை ஈரான் கிட்ட 3, ஆனால் இஸ்ரேல் கிட்ட 7. பேட்ரால் வெசல்ஸோட எண்ணிக்கை ஈரான் வசம் 21, இஸ்ரேல் வசம் 45. மைன் வார்ஃபேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் ஈரான் தான் டாமினண்ட்டாக இருக்குது, ஒன்றுங்க, பட் இஸ்ரேல் வசம் ஒன்று கூட கிடையாது. இந்த முப்படைகளை விடுங்க. நாலாவதாக லாஜிஸ்டிக்ஸும் ஒரு வாரில் கீ ரோல் ப்ளே பண்ணும். அப்போ ஏற்பட்ட லாஜிஸ்டிக்ஸில் எந்த தரப்பு வெயிட்டாக இருக்குன்னு இப்போ பாருங்கள். ஈரான் கிட்டே இருக்க ஒட்டுமொத்த ஏர்போர்ட்ஸோட எண்ணிக்கை 313, ஆனால் இஸ்ரேல் கிட்ட வெறும் 42. மர்ச்சன்ட் மெரைன் எடுத்துக்கிட்டா ஈரான் வசம் 942, ஆனால் இஸ்ரேல் வசம் 45 மட்டும்தான். போர்ட்ஸ் அண்ட் டெர்மினல்ஸ் எடுத்துக்கிட்டா ஈரான் கிட்ட 4, இஸ்ரேல் வசம் ஈரான் விட ஒன்று அதிகங்க, அதாவது 5 இருக்குது. லேபர் ஃபோர்ஸ் எத்தனை பேர் வரைக்கும் வேலை செய்ய ரெடியாக இருக்காங்க அந்த லேபர் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டால் 2,76,82,000 பேர் ஈரான் வசம். இதுவே இஸ்ரேல் வசம் பார்த்தீங்கன்னா வெறும் 41,86,000 பேர் மட்டும்தான். ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட 223,485 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு இருக்குது. இதுவே இஸ்ரேல் வசம் வெறும் 20,391 கிலோமீட்டர் ரோட்வேஸ் மட்டும்தான் இருக்குது. என்ன ப்ரோ இவ்வளோ ஸ்டாட்ஸை பார்க்குறப்ப இஸ்ரேல் கை கொஞ்சம் வீக்காகவும் ஈரான் கை கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா என் மனசில் அதான் தோணுச்சு ரிசர்ச் பண்ணி முடித்தப்போ. ஏன்னா இது ஒரு தரப்பு ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வர கான்டென்ட் இல்லை, நம்ம எந்த கண்டென்ட் அப்படி பண்ணவே மாட்டோம். ரிசர்ச் பண்ணி பார்த்து ஒட்டுமொத்த முடிவு உங்களுக்கு கொடுக்குறப்ப எனக்கு அதே கண்டு தாங்க தோணுச்சு. ஒரு வேளை வார் பெருசாக வெடிச்சதுன்னா ஈரானோட கை ஓங்கமுன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா மேன் பவர் அங்கே ரொம்ப அதிகம். இப்போ இந்தியாவை முறைச்சிக்கிறதுக்கும் சீனாவை முறைச்சிக்கிறதுக்கும் ஒரு நாடு ஏன் தயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மக்கள் தொகை ரொம்ப அதிகம். மக்கள் தொகை அதிகம்னாலே இராணுவத்தில் ஆட்கள் அதிகமாக இருப்பாங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு பயம் தான். ரைட்டு, ஈரானை பற்றி அவ்வளோ விஷயம் பார்த்தோம்ல. இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத இன்னொரு விஷயத்தை பற்றியே சொல்கிறேன். போன வருஷம் பிப்ரவரி மாதம் ஈரான் ஒரு ஷாக்கிங் அப்டேட்டை கொடுத்தாங்க உலகத்துக்கு. ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குல்ல, அது எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு உலகம் முழுக்க இந்த விஷயம் தலைப்பு செய்தியாக அலங்கரிச்சிது. அப்படின்னா அப்புறம் இருக்குது இந்த ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு தொகுப்போகிற முழுமையாக பாருங்கள். இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் ஈரான் எந்த அளவுக்கு ஸ்டப்பனாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு. ஏன்னா ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைல் அப்படின்றது ஒவ்வொரு நாட்டிலையும் இராணுவத்தில் ப்ரெஸ்டீஜியஸான ஒன்றா பார்ப்பாங்க. இந்த ஒரு பிரம்மாஸ்திர மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்பேற்பட்ட ஆயுதமாக நம்ம இதை சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைல் இருக்குல்ல, இதில் இருக்க சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, எதுக்காக வல்லரசு நாடு இதை பார்த்து அலருது அப்படின்ற உண்மையை இப்போ தெரிஞ்சுக்கலாமா? இல்லை முதல் ஃபேக்ட் என்னென்னா ஒரு தடவை மட்டும் இந்த ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை டிஃபெண்ட் பண்ணுறது 10% மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஈரான் இந்த ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைலை அமெரிக்கா நோக்கி செலுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மிசைல் வருது பார்த்தீங்களா, இதை தடுத்து நிறுத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு 10% மட்டும் தான் சான்ஸ் இருக்குது. 90% அந்த மிசைல் அமெரிக்காவை ஹிட் பண்ண தான் சான்ஸ் இருக்குது. இவ்வளோ ரிஸ்க்கான ஒரு மிசைல் இது, அன்பிரடிக்டபிள் மூமெண்ட்டுங்க. இது எந்த திசையில் எப்படி போகணும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த ஹைப்பர்சானிக் மிசைலில் இருக்க பெரிய ஒரு ப்ளஸ்ஸு இது தான். ரெண்டாவது விஷயம், வித்தின் 6 minutes நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியுமா? அதாவது அந்த மிசைலை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய வர்றதுக்கு எவ்வளோ நிமிடங்கள் எடுக்கும்? கரெக்டாக நீங்கள் 6 நிமிடத்துக்குள்ளே ரியாக்ட் பண்ணல அப்படின்னா இந்த ஹைப்பர்சானிக் மிசைலோட ஆபத்திலேருந்து தப்பிக்கவே முடியாது. ரெண்டாவது பெரிய பேரியர் இது எதிரி நாடுகளுக்கு. மூணாவது விஷயம், இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்டுன்னு சொல்லுவாங்களே ஒலியின் வேகம், இதை விட அதிகமாக பயணிக்கக்கூடியதான் இந்த ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைல்ன்றது. இந்த மார்க் 5லேருந்து அப்பர் லிமிட் மார்க் 25 வரைக்கும் இதோட ஸ்பீடு இருக்குது. எப்படி இருக்கும் பாருங்கள், சவுண்டு ரீச் பண்ணுறதை விட இது வேகமாக போயிட்டு அடித்து காலி பண்ணிவிடும். துல்லியமாக தாக்கி சர்வநாசம் பண்ணுறதுலையும் இந்த ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைலை அடிச்சிக்கவே முடியாது. டார்கெட்டு மிஸ்ஸே ஆகாதுங்க. ஒரு இடத்த நீங்கள் ஸ்பாட் பண்ணி வச்சிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு, கரெக்டாக அந்த இடத்துல சர்வநாசத்தை ஏற்படுத்திட்டு வந்துடும். அடுத்தபடி அந்த பயங்கரவாதிகள் கிட்ட மட்டும் இந்த ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைல் கிடச்சா என்ன ஆகும்?
சமீபத்தில் பார்த்துருப்பீங்களே, இந்த யுக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் அனுப்புகிற ஆயுதங்கள் நடுவுலேயே பல பயங்கரவாதிகளால் கைப்பற்றப்பட்டு இந்த டார்க் வெப்பில் விற்கப்பட்டுருக்குன்னு ஒரு தகவலாம் பார்த்தா ஃபோட்டோ ப்ரூஃப்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைல் மட்டும் பயங்கரவாதிகள் கையில் கிடச்சிருச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. எந்த நாட்டில் அவங்க தாக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஈஸியாக உக்காந்து இடத்துல லான்ச் பண்ணிட்டு சைலண்ட்டாக இருப்பாங்க. அது பெரிய ப்ராசஸாக இல்லைன்னு சொல்லலை, அறிவு கூட்டம் அந்தளவு பெருசாக வேணும். ஆனால் இந்த அறிவு கூட்டம் காசு கொடுத்தா சேராதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ பயங்கரவாதிகள் கிட்டே இது கிடைக்கக்கூடாதுன்றதுலையும் ஒவ்வொரு உலக நாடுகளும் அவதானிப்போடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு நாடு இந்த ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைல் மட்டும் பயங்கரவாதிகள்கிட்ட போகிறதுக்கு அனுமதிச்சிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. இதில் கடைசியாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைலில் நியூக்ளியர் வார்ஹெட் பொருத்தப்பட்டா என்ன ஆகும்? ஹைப்பர்சானிக்கை ஏற்கனவே பேரழிவை ஏற்படுத்தும். நியூக்ளியர் வார்ஹெட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம், நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. இந்த இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குல்ல, இது சேராத அதாவது நான் ICBM ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு டைப்பாக பிரிச்சுக்கலாம். அதில் ஒன்று ஏரோ பேலஸ்டிக், ரெண்டாவது கிளைடு வெஹிக்கிள்ஸ், மூணாவது க்ரூஸ் மிசைல்ஸ். இந்த மூணுமே சாத்தானோட அவதாரங்கள்னு நிபுணர்கள் வரைக்கும் சொல்கிறாங்க. கண்டம் விட்டு கண்டம் பாயிறது மட்டும் இல்லை ராசா, அப்படி போகாமல் உள்நாட்டுக்குள்ளேயே இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சருன்றாங்க. இந்த ஹைப்பர்சானிக் வகையிலான மிசைல்ஸ் இருக்குல்ல, ஒரு நொடியில் எவ்வளோ தூரம் வரைக்கும் பயணிக்கும் இந்த டேட்டாவை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தலையே சுற்றிடும். இந்த ரைஃபிலேருந்து வெளியேற தோட்டா இருக்குல்ல, அந்த ஸ்பீடும் ஒரு செகண்டு எவ்வளோ அந்த ஸ்பீடையும் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் இருக்குது பாருங்கள், அதோட ஸ்பீடையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு குறிப்பிட்ட வரைபடம் மூலமாக உங்களுக்கே மிரட்சி ஏற்படும். இதில் கீழே இருக்க பிளாக் டேப் இருக்குது பார்த்தீங்கன்னா பெருசாக, இது 10 miles ஓகேவா, இது ஆவரேஜ் விட் ஆஃப் த கிராண்ட் கேன்யான். இப்போ இதை பேஸாக வச்சு மேலே இருக்கிற ஒன்றையும் பாருங்கள், இந்த அசால்ட் ரைஃபிள் புல்லட் இருக்குல்ல, அதோட வேகம் ஒரு வினாடிக்கு 0.23 miles. ஹைப்பர்சானிக் ஸ்கிராம்ஜெட் க்ரூஸ் மிசைல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.03 miles. ஹைப்பர்சானிக் ஏரோ பேலிஸ்டிக் மிசைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.06 miles. ஹைப்பர்சானிக் கிளைடு மிசைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.06 miles. இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வேற லெவல் வேகங்க, 7.11 miles. மக்களே, இந்த கான்டினென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், எந்த நாடாக இருக்கட்டும்ங்க, அது ஈரானோ இஸ்ரேலோ எந்த மார்க்கமாக வேணாலும் இருக்கட்டும், அவங்க எந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணிட்டோம், ஆனால் அதெல்லாம் தாண்டது உலக அமைதியும் மனுஷ உயிரை மட்டும்தான். அதெல்லாம் அழிச்சிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்? இதை யோசிச்சாலே போருன்ற ஒன்று வெடிக்காது. ஆனால் நடந்துகிட்ருக்க ஒரு ஒரு எஸ்கலேஷனை பார்க்குறப்ப நீ நஷ்டியாக நான் உட திருப்பி அடிப்பேன், இப்படி தான் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. தற்காப்புக்காக நாங்கள் ஆயுதங்களை உருவாக்குறோம் அப்படின்னு தான் எல்லா நாடுகளும் சொல்லும். ஆனால் அந்த தற்காப்புன்ற வார்த்தை மற்றவன் உயிரை அந்த ஆயுதம் எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான், அப்படி எடுத்துருச்சுன்னா அதுதான் ஆயுதம். சொல்கிற விஷயம் கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும், ஆனால் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு போரோட ஆரம்பத்தில் நம்ம முடிக்கிறதுக்கு அந்த வார்த்தைகள் சமமாக அமையும். சொன்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள் மக்களே, உங்களையே புரியும். ஸோ இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு இடையில் போர் மூலனம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, உலக அமைதி தான் முக்கியம், போர் எந்த பகுதியில் வெடிக்கவே கூடாதுன்னு நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.